வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஜிக் ஹார்ன், அதாவது டிஜிட்டல் ஹார்ன் சொல்லக்கூடிய 18 டைப்பில் ஒர்க் ஆகக்கூடிய இந்த ஹார்னோடைய அன்பாக்சிங் ரிவ்யூ ப்ளஸ் எப்படி ஃபிட் பண்ணுறது எல்லாமே பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த ஹார்னோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான், அதாவது 18 டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறதுக்கு தனியாக கட் அவுட்லாம் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ன் ஃபிட் பண்ணுற கிளாம்ப் ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதோட ரெண்டு போல்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் ரெண்டு ஏர் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதிலே ஈஸியாக நம்ம ப்ளக் மட்டும் பண்ணால் போதும், இதை ஃபிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளே இதை ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். ரிலே ப்ளஸ் ஹார்ன் கொடுத்துருக்காங்க, அதிலே ஒயரிங் எல்லாமே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒயரிங் டயக்ராம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே ஹார்னில் டேரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். அது போக எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா மூணு ஒயர் இருக்குது, ஒன்று ரெட் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயந்தான், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃபியூஸ் போயிடும், ஹார்னுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. ஸோ ஃபியூஸ் கொடுத்துருக்கிறதுனால இதுதான் பாசிட்டிவாக இருக்கும், ரெட் கலர் ஒயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ, அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக். பிளாக் பார்த்திங்கன்னா எர்த்து. ஸோ அதை எர்த்து பாடி எர்த்தில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக கிளாம்ப் கூட கொடுத்துருக்காங்க. ரெட்டு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளூ தான் என்ன அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. வாங்க பாக்ஸில் பின்னாடி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எஸ் சொன்ன மாதிரிக்கே ரெட்டு பார்த்திங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்டு வந்து பாசிட்டிவ், ப்ளூ தான் டவுட்டாக இருந்துச்சு. ப்ளூ என்னென்னு பார்த்திங்கன்னா ஹார்ன் பட்டன். ஸோ அந்த பட்டன்லேருந்து கொடுக்கணும் ப்ளூவை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக்கு. பிளாக் வந்து நெகட்டிவ், அதாவது நம்ம பாடியிலே பாடி எர்த்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் நான் ஹார்னை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து ஒயரிங் தான் ரெட்டு, அதான் அதோட ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டு க்ரீன். ஸோ அதையும் நம்ம ஈஸியாக ப்ளக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூணு ஒயர் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக பேட்டரியிலேருந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ வந்து நார்மல் பழைய ஹார்னோடல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் வந்து பார்த்திங்கன்னா பாடியோட எடுத்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டாக இந்த ஹார்னோடது. கனெக்ஷன் எல்லாமே டெம்பரவரி கனெக்ஷன் தான், உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இது பண்ணுறேன். இது பர்மனெண்ட் அந்த பைக்கில் ஃபிட் பண்ணுறதில்ல, அதனால் எதையும் பர்மனெண்ட்டாக ஃபிட் பண்ணலை. ஓகே, இப்போ எப்படி ஹார்ன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கனெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. Thank you.
ஸோ இதில் ஒன்று ரெண்டு டைப் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ வீடியோ என்னால் ஃபுல்லாக பண்ண முடியலை. இந்த மாதிரி பைக் மாடிஃபிகேஷன் அசசரி பர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸ் எதுவும் தேவைன்னா எம்கே பைக் ஏர்பிட் ஸ்டாப் அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.